கரைஞ்சிருக்கி மூணு அவர்கிட்ட பக்கத்து எடுத்திருக்கிறாங்க வயிற்றுக்கு இருந்து சொல்றீங்க டாக்டர் ரிப்போர்ட். அதுல என்ன பிரச்சனைன்றா அவர்கிட்ட ஐசி எதுவுமே இவடத்தை வச்சு எடுக்கவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா அவங்க அவரை பிடிக்கிட்டு ஐசி சாமான் தேடினவங்க, தேடி அவர்கிட்ட இல்லைன்ற பிறகுதான் எங்களை வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து தேடி எடுக்க பார்த்தவங்க. அவர்கிட்ட எதுவும் இல்லை. அவருக்கு அடிக்கி அவரை கொண்டு போற நேரம் காருக்கு ஏற்றிட்டு தான் கொண்டு போனவங்க. அந்த கொண்டு வர நேரம் காருக்கு வச்சு அவங்க சில நேரம் அடிச்சு பெரியந்தான் அவங்களுக்கு அடிச்சு கேஸை பெருசாக்கி நிற்பாங்க. பெருசாக்கணும்னே இந்த அவங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை வரும்ன்றதுக்காக அவங்க டக்குன்னு ஒரு ஐஸை உடச்சி பாய்க்கில் போட்டுட்டு முண்டை தள்ளிவிட்டு போட்டு தண்ணியை ஊற்றி மூக்கையும் பாயும் ஏழாத பொடி எனக்கு குடித்தா என்ன நடக்கும், அவர் விழுங்க தம்பாப்பீர் அப்படியே கொண்டு போட்ட நேரம் தான் அவர் அங்கே சரியாக இங்கேருந்து போகக்குள்ள அவர் அங்கே முடியச்சா 4 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இதில் செத்திருக்கிறார் போலீஸுக்குள்ள. அதுக்கு பிறகு தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணிட்டு போட்டு இங்கே வந்து வீட்டை வந்து நாங்கள் சின்ன ஒரு பிசா இது ஒன்று இருக்குது அட்மிட் பண்ணியிருக்கோம் பிரச்சனை இல்லை வாங்கிட்டு தாயை ஏற்றிட்டு போனோம். இவங்க போய் சொல்றாங்க என் அண்ணாக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அது மட்டும் நான் சும்மா விட மாட்டேன். அண்ணா அடிச்சு கொண்டு கண்ணால கண்டனா தூக்கி போட்டு இப்படி நீளத்துல குத்துறானுங்க, அப்படி அடிச்சு சுவத்துல அடிக்காங்க சுவர் சுவரி போய் கிடக்கு. இவ்வளவு தூரத்துக்கு வரும்போது இப்ப இவங்க எல்லாரும் என்னத்தை பார்த்துருக்காங்க, அவ்வளவு அதிகாரம் கொடுத்துருக்காங்களா? நீங்க அந்த மருத்துவ அறிக்கையில உங்களுக்கு சந்தேகம் இருக்குது? சந்தேகம் திரும்ப அவன திரும்ப எனக்கு ஒழுங்கா நீதி கிடைக்கணும். அவனை மாஞ்சி போட்டிருந்தா அவன் எப்படி விழுங்குவான்? மாஞ்சி கேங்க இவடத்த எங்க கண்ணுக்கு முன்னுக்கே கேங்க போட்டுட்டாங்க. எனக்கு தெரியும் என்னென்ன விழுங்குவான் அண்ணா, அவன் அப்படி எல்லாம் இல்ல. இவங்க எல்லாத்தையும் மறைச்சு மூட பாக்காங்க. உன்னைய வழியில கொண்டு வரணும், நேர்மைதான் ஜெயிக்கணும். வேறமா போவா.